ஜெனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2023 பத்து தர ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் மெசேஜ் பண்ணார், போன தடவை இப்படி தான் ஆரம்பித்தானோ, நிறைய பேர் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை கடைசியாக பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் அதையும் நான் மிஸ் பண்ணுறேன். அவர் சொல்லியிருந்தார், மேட்ச் டைம் அப்போது உங்களோட ஸ்டோரிஸ் அப்புறம் உங்களோட போஸ்ட் இன்ஸ்டா போஸ்ட் இதெல்லாம் நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் மட்டும் இல்லை நானும் மிஸ் பண்ணுறேன். யூடியூப் வீடியோஸ் யோசிச்சு பாருங்கள், மூணு நாளைக்கு முன்னாடி போட்டேன், அதுக்கப்புறம் இப்போ தான் போட வரேன். மூணு நாளைக்கு இந்த அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வீடியோ பண்ணியிருந்துருக்கணும், எவ்வளோ பண்ணியிருந்துருப்போம், பட் பண்ண முடியல. ஓகே, வருத்தங்கள் இருக்குது. சரி ஓகே, நிறைய விஷயம் நம்ம பார்ப்போம். அதாவது நான் வந்து இப்போது மூணு நாளைக்குள்ளே நடந்த விஷயங்களை வந்து ஆர்டர் பண்ணி பேசலாம், பட் எனக்கு அதுக்கான நேரம் இல்லைங்கிறதுனால நான் மேட்ச் பை மேட்சாக பேசினா அதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன், அதுக்கப்புறம் வந்து பேசின விஷயம்லாம் பேசிடுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கன்வே பண்ண வேண்டிய விஷயம் கன்வே ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஜிடி வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் மொஹாலியில் நடந்த மேட்ச். ஆக்சுவலி இந்த மூணு நாள் நாலு நாள் கேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலஞ்சு நாள் இருக்கலாம்னு நினைக்கிறேன், நாட் ராங். பட் இந்த ஒரு மூணு நாள் நாலஞ்சு நாள் கேப்பில் வந்து எல்லா டீமுமே இந்த ஹோம் அவே மேட்சஸ் ஆடிட்டாங்க. சிஎஸ்கே தவிர்த்து நினைக்கிறேன், ஆர்சிபியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேக்ஸிமம் ஹோமில் தான் ஆடிக்கிறாங்க. இப்போ ஜிடியும் சரி, பஞ்சாப்பும் சரி, கேகேஆரும் சரி, எம்ஐ சரி, ஹோம் அவே மேட்ச் ஆடி இருக்கிறாங்க. எஸ்ஆர்எஸ் சரி, இப்போ எல்லா டீம்லலாம் ஒரு ரெண்டு மூணு டீம் ஒரு நாலஞ்சு டீம் வந்து ஆடி இருக்கிறாங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹோம் டீம் மேட்சஸ்களை இழந்திருக்கிறாங்க. இப்போ ஜிடி எடுத்துட்டிங்கன்னா அவங்க குஜராத் அதாவது அவங்க ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டாக ஹோமில் தோத்தாங்க. அதுவும் மொஹாலியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பஞ்சாபிகிட்ட வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்சிபி அவங்க ஹோமில் ஜெயிக்கலை. ஸோ இந்த மாதிரியான குறைகள்லாம் இருக்குது. ஒரு மேட்ச் மட்டும் வின் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் டிசிக்கு அகேன்ஸ்டாக. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் அவே மேட்சஸ் ஸோ வெற்றி தோல்விகள் வந்து அப்படியே அது வந்து ஒரு மாதிரி கரெக்டாக ஆவரேஜாக போய்கிட்டு இருக்குது. சரி பேசுவோம். இப்போ கன்சிஸ்டண்டான பிளேயர்ஸுகள் கிடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, கன்சிஸ்டண்டாக சொதப்புறவங்களும் கிடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆரஞ்ச் கேப் ஹோல்டர்ஸ் யாருன்னு கடைசி வரைக்கும் இப்போ கண்டுபிடிக்க முடியாத நிலமையில ஓடிக்கிட்டு இருக்குது. இவங்க தானா இல்லை அவங்க தானா இவங்க தானாங்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஜிடி வெர்சஸ் பஞ்சாப் மேட்ச் மொஹாலியில் நடந்து நைட் மேட்ச். இதில் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு மோஹித் சர்மா ஒரு கம்பேக் கொடுத்தாரு. நல்லா இருந்துச்சு அவரோட பவுலிங், ஸ்லோவஸ் பால். ஸோ அவரோட வெப்பனே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லைனில் ப்ளஸ் அவர் லென்த்து பிடிச்சி போட்டுகிட்டே இருப்பார், அழுத்தி போடுவார், ப்ளஸ் ஸ்லோவஸ் டெலிவரிஸாக சரியாக யூஸ் பண்ணுவார். அண்ட் கரெக்டான நேரத்தில் கரெக்டாக நல்லா பண்ணார் அந்த மேட்ச்சில். ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக அவர் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து வழக்கமாக ராகுல் திரிபாதியோட ஃபினிஷ் அங்கே பார்த்தோம். அப்புறம் சுப்மன் கில்லுக்கு இந்த மாதிரி ஒரு விக்கெட் கிடைச்சா அவர் என்ன பண்ணுறாரு, சாலியாக நின்று பூந்து விளையாடுவார். அதுக்கப்புறம் அந்த மேட்ச்சில் மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, சாம் கொரன் தான் வந்து ஆக்சுவலி கேப்டனாக இருந்தார். சாம் கொரனோட அந்த டெத் ஓவர் பவுலிங் அந்த யார்க்கர் மில்லரை விக்கெட் எடுத்தார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுப்மன் கில்லோட அந்த போல் ப்ளஸ் டம்ப தெற்கு தெற்கு பறக்க பறந்துக்கிட்டு இருந்தது. ஸோ ஆறு பால் காரணம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அண்ட் ரபடாவோட ஓவரும் நல்லா இருந்துச்சு, அதை பார்க்கவும் முடிஞ்சது. அண்ட் அந்த டீமை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் பஞ்சாப் கிங்ஸ் டீம் வந்து ஸோ ஒரு மாதிரி எக்ஸ்ட்ராடனரி டீம் இல்லைனாலும் பட் கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் ஒரு மேட்ச் அவங்க வின் பண்ணியிருந்தாங்க, அதை பற்றி பின்னாடி நம்ம பேசுவோம். நல்லா இருந்துச்சு அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும், ஏன்னா ஷார்க்கானோட கன்சிஸ்டன்சி நல்லா இருந்துச்சு. ஏன்னா அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். அப்புறம் எஸ்ஆர்எச் வர்சஸ் கேகேஆர் மேட்ச்சு. எஸ்ஆர்எச்சுக்கும் கேகேஆருக்கும் வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ கேகேஆர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாம்பே கேகேஸ்டாக விளையாண்டாங்க, அதில் வெங்கடேஷ் ஐயர் ஒரு ஹண்ட்ரட்லாம் அடித்தார். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச்சுக்கு இந்த மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச் என்னன்னா, நல்ல டீம் நான் சொல்லியிருந்தேன் இவங்க தான் கப் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப பில்டப் வேறு கொடுத்து வச்சுருந்தேன். இவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இந்த டீம் நல்ல டீம்னு சொல்லி இப்படி மோசமாகிட்டே இருக்குன்னு பார்க்கும்போது, இவங்க இந்த சீசனோட ஹையஸ்ட்னே இவங்க தான் அடித்தாங்க. ஹேரி அதுக்கப்புறம் இந்த சீசனோட முதல் ஹண்ட்ரட் இவங்க தான் அடித்தாங்க. ஸோ ஹாரி ப்ரூக்கோட ஹண்ட்ரடு. ஹாரி ப்ரூக் வந்து அங்கே நல்லா விளையாண்டார், இங்கே நல்லா விளையாடுறது, இங்கே சூப்பராக விளையாடுறாரு, அப்படி சூப்பராக விளையாடுறாரு சொல்லிட்டு ஐபிஎல் வரும்போது சரிக்கிட்டாரு. அதே போல் மயங்கரமாக சரிக்கிட்டாங்க. போச்சுரா ஒரு 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 பில்லர் இந்தியன் பேட்டரே சறுக்கும் போது மற்றவங்களாம் ஏமாத்திரம் அந்த டீம் அவ்வளோதானோ அப்படி நினைக்கும் போது இல்லை கிடையாது. மார்கிராம் கன்சிஸ்டண்டாக ஆடிட்டு இருந்தார். அப்புறம் ஹாரி ப்ரூக் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெண்ட் ஃபுட்டு, பேக் ஃபுட்டு, ஸ்பின் அகென்ஸ்ட் ஸ்பின்னு ரிவர்ஸ் ஸ்வீப்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி நல்லா விளையாண்டார். உண்மையை சொன்னால் நல்லா விளையாண்டார். அந்த ஹண்ட்ரட் நோக்கி கரெக்டாக கொண்டு போனார் டீம். 228 இன் கேஸ் ஹாரி ப்ரூக் அன்னைக்கு ஹண்ட்ரட் அடிக்கல அப்படின்னா ஸ்கோர் கீழே வந்திருக்கும். இன்கேஸ் கேகேஆர் நிதிஷ் ராணா அடிச்சு அடி ஒரே ஓவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உம்ரான் மாலிக் கிட்டத்தட்ட 28 ரன் சக்க புழி புழிஞ்சிருப்பார். போட்ட பேஸுக்கு லெக்ஸல் மலால் மலால் மலாலும் வளைச்சார். ஸோ கேச்சஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் நிறையா விட்டாங்க, அதன் மூலமாக ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. திரும்ப திரும்ப அந்த ரின்கு சிங் நிதிஷ் ராணா. ஸோ இவங்க அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அதை பார்க்கும்போது நல்லா இருக்குது. பேசுவோம் அடுத்து. இப்போ எப்படி நான் பஞ்சாப் கிங்ஸில் வந்து ஒரு ஷார்க்கரை பற்றி நான் பின்னாடி பேசுகிறேன்னு சொல்லியிருந்தோம், அதே தான் கேகேஆர் பற்றி பேசும்போது நான் கொஞ்சம் பின்னாடி பேசுவோம். பட் நான் ஒன்று சொல்கிறேன், இப்போயே சொல்லிடுறேன், எந்த டீமும் குறைச்ச டீம் கிடையாது. எல்லா டீமும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் அங்கே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு நாள் ஒரு டீம் பர்ஃபார்மன்ஸாக மாறும்போது ஈவன் இந்த டேபிள் டாப்பில் இருக்கிற ஒரு ஜிடிஓ ஆர்ஆரோ வந்து எல்லா எந்த டீமாக தான் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் குறைச்ச மதிப்பிட பஞ்சாப் டீமாக அவங்களும் அடிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஐபிஎல் தான் இந்த ஐபிஎல் இருந்துகிட்டு இருக்குது.
அடுத்து டிசி வர்சஸ் ஆர்சிபி மேட்ச், இந்த மேட்ச்ல விராட் கோலியோட 50. ஸோ சிஎஸ்கே அகேன்ஸ்டா தான் ஆகாஷ் சிங் வந்து அவுட் ஆனாரு, பட் விராட் கோலி கிட்டே இருந்து அந்த ஹோம்ல இருந்து ஒரு 50-50-50 வருது, அது சேசிங்கோ இல்லை ஃபர்ஸ்ட் பேட்டிங்கோ அது என்னவோ தெரியல, பட் வந்துகிட்டு இருக்கு. பட் தினேஷ் கார்த்திக் சிஎஸ்கே அகேன்ஸ்டா என்னதான் ஒரு 20% அடிச்சாலும், ஸோ அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் டக்ஸ்கள் டக்ஸ்கெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு வருத்தமா இருக்கு. ஆனால் ஆர்சிபி பொறுத்தவரைக்கும் விராட் கோலி விட நான் ஒரே ஒருத்தரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணும், முகமது சிராஜ். என்ன மாதிரி ஒரு பவுலருங்க, என்ன மாதிரி ஒரு பவுலருங்க விராட் கோலி. 50 அடிக்கட்டும் அடிக்க விடலாம், ஃபேப்ல 50 அடிக்கட்டும் அடிக்கலாம், எனக்கு அந்த பக்கம் ஆள் இருக்காங்க இல்லை. நான் பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஏரியாவை பிடிச்சி வந்து எல்லாம் குத்தி ஏற்றி குத்தி ஏற்றி குத்தி இன்னும் நவுட்னு சொல்லிட்டு ஒரு லெங்க்த்தை பிடிச்சி போட்டுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு ஒன்று வேற மாதிரி வந்து இந்த பக்கம் சிராஜ் போட்டுகிட்டே இருக்கிறாரு. 30 ரனுக்கு மேலெல்லாம் 22 ரன் தாண்டது கிடையாது, விக்கெட் வருதோ இல்லையோ பட் ஸ்ட்ரகிள் ஆகாமல் அந்த ஒரு வருஷம் அந்த ஒயிட் பாலை செம்மையாக போட்டுட்டு இருக்கிறாரு, பார்க்கும்போது நல்லா இருக்குது. அப்புறம் பிருத்திவிஷா பரிதாபத்திலி பரிதாபம், என்ன சொல்கிறதுங்கன்னா ரன் அவுட் ஆனாரு அந்த மேட்ச்ல. அதுக்கப்புறம் இந்த எப்பவுமே நல்லா விளையாடுற டேவிட் வார்னர், வைஷாக் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா போன சீசன்ல நல்லா பண்ணாரு, சைதன் ஸ்டாக் ட்ரோஃபி விஜய சேர ட்ரோஃபிலாம். ஸோ அவர் உள்ள கொண்டு வந்தாங்க, அன்னைக்கு வந்து ஒரு மேஜிக்கல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. பட் ஆனால் சிஎஸ்கே அவர் போட்டு செம்மடி அடிச்சிட்டாங்க. அந்த மேட்ச்ல வந்து ரொம்ப பெருசா ரொம்ப பரபரப்பாலாம் போல ஆர்சிபி ரொம்ப ஈஸியா அந்த மேட்சை வின் பண்ணாங்க. அடுத்தது விராட் கோலியோட அந்த கன்சிஸ்டன்சி இன்னமும் தொடர்ந்துகிட்டு இருக்கிறத பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். பட் சிஎஸ்கே கிட்ட ஒரு டிப் ஒன்று இருந்துச்சு, அது மேட்டர் கிடையாது. எல்எஸ்ஜி வர்சஸ் பஞ்சாப் மேட்ச், இதில் வந்து கேஎல் ராகுல் அவர் சொல்லியிருக்காரு ஸ்ட்ரைக் ரேட்டுங்கிறது ஒரு அவர் அண்டர் ரேட்டடு, அதை பற்றி நம்ம பெருசாக பேச வரான்னு சொல்லியிருந்தார். பட் மறுபடியும் ஒரு 55 பால் 74 ரன், அது ரன்னு தேவை மத்னீல ரன், இதுக்கு முடிவு ஒரு இன்னிங்ஸ் அப்படி ஒரு 4 இருந்தார் நினைக்கிறேன், அது ரொம்ப தேவையான ஒரு இன்னிங்ஸாக இருந்தது. அதே மாதிரி வந்து அதே பெரிய வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் வந்து ஒரு மத்னீல ஒரு இன்னிங்ஸ் ஒன்று ஆனார். ஆனால் வந்து நான் பஞ்சாப் கிங்ஸ் டீம் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, பிரபாஸ் சிம்ரன் டக் அவுட் தொடர் ஆகிட்டே இருக்கிறாரு, ஷிகர் தவான் ஒரு மேட்ச் நல்லா ஆடுறாரு, மேத்யூ ஷார்ட் கிட்ட இருந்து 30 ரன் கிடைக்குது, ஜிதேஷ் ஷர்மா கிட்ட இருந்து ஒரு 20 ரன் 30 ரன் அடிக்கிறாரு, ஷாருக்கான இப்போ நல்லா ஃபார்முக்கு வந்துடுறாரு, சிக்கந்தர் ரசா வந்து ஒரு 50 ரன் வந்துடுறாரு. இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு லாங்கர் ஃபார்மேட் சாரி லாங்கர் ஒரு சீரீஸ் நடக்குது ஓகேங்களா. இவங்க நினைச்சா இப்போ 2 மேட்ச் வின் பண்ணியிருக்கலாம், ஆனால் படப்படப்படப்படன்னு எல்லாரும் ஃபார்முக்கு வந்துட்டாங்க அப்படின்னா பிரபாஸ் சிம்ரன் தெரியல அவர் வந்துடாரோ வராரு. பட் தவான் எல்லாரும் இப்போ தவானும் சரி மேலே இருக்கிற மேத்யூ ஷார்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 70-80 ரன் மேபி நான் பிரபாஸ் சிம்ரன் சேர்த்துக்கிறேன் அடிச்சுட்டு மேத்யூ ஷார்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ஜிதேஷ் ஷர்மா அவர் ஒரு 30 ரன் 40 ரன் கான்ட்ரிபியூஷன், திரும்ப பானுகா ராஜபக்ஷா கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன், ஷார்கான் இவங்கெல்லாம் சேர்ந்து கொஞ்சமாக அடிச்சு ஒரு 200 ரன் 190 ரன் அடிக்கிறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அந்த டீம் வந்து சூப்பராக வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஷாருக்கான் அடிச்சார் 2 புல்லாம் மறக்கவே மாட்டேன், அந்த உட்டே ஒரு 2 தடவை ஒன்று அடிச்சார் நல்லா இருந்துச்சு. சிக்கந்தர் ராஜா ஸோ ஐபிஎல் ஹிஸ்ட்ரிலேயே முதல் ஜிம்பாபேன் வந்து ஒரு 51 அடிக்கிறத அதை பார்க்கும்போது ஸ்பின்னர்ஸை விட்டு 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 மிடுபிக்கல ரொம்ப பெருசு, லக்னோவில் ரொம்ப பெருசு. ஸோ லக்னோவில் அடித்தார் அப்படிங்கும்போது அதில் சிக்கந்தர் ராஜாவோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற ரொம்ப பெருசு. பேட்டிங்கில் சேசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக மாறிக்கிட்டே இருக்கும், அங்கே அடித்தார் நல்லா இருந்துச்சு. சிக்கந்தர் ராஜாவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அண்ட் இப்போ பஞ்சாப் கிங்ஸ் கொஞ்சம் உருமாறிட்டு வரது வரும்போது பார்க்கும்போது நல்லா இருக்கு. நம்பிக்கை நட்சத்திரம் வந்து ஒரு சாம் கரன் வந்துட்டாரு, அப்புறம் அஷ்தீப் சிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரன்னு லீக் பண்ணுறாரு. ஆனால் ஒரு என்ன சொல்ல ஒரு எஃபெக்டிவான இப்போ சிஎஸ்கேவும் ஆல்மோஸ்ட் ஒரு பஞ்சாப் கிங்ஸும் ஒன்று தான். ஆனால் என்னன்னா சிஎஸ்கே நிறைய இடங்களில் ஒரு மாதிரி பளிச்சுன்னு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க, பட் எண்ட் ஆஃப் தி டே வெற்றி தான். பஞ்சாப் கிங்ஸும் சூப்பர் கிங்ஸ் ஆல்மோஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். என்ன பவுலிங்க பஞ்சாப்க்கு நல்லா இருக்கிறாங்க, பட் இன்னும் ஜோலிக்கல, ஜோலிச்சிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஒரு ரபடா வந்து பார்த்தீங்கன்னா ரன் லீக் பண்ணுவார், அஷ்தீப் சிங் ரன் லீக் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் ஹர்பிரீத் பூர் ரன் விக்கெட் இருக்கிறது கொஞ்சம் லைட்டாக திணறிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ சிக்கந்தர் ரசா வச்சு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் சரியாக வந்துருச்சுன்னா பஞ்சாப் கிங்ஸ் டெஃபினட்டாக ஒரு எஃபெக்டிவான ஒரு பிளே ஆஃபுக்கு போகிற ஒரு டீமாகவும் இருப்பாங்க, பார்ப்போம் ஒன்று. அதுக்கப்புறம் எம்ஐ வர்சஸ் கேகேஆர் மேட்ச், டே மேட்ச், வெங்கடேஷ் ஐயர் முட்டி போட்டு அவர் இருக்கிற ஹைட்டுக்கு இவர் இன்ஜுரிக்கு அப்புறமா ஒரு ரீஹாப்புக்கு அப்புறமா வந்து ஒரு 100 ஒன்று அடிக்கிறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த 50-40 கரெக்டாக ஒன்று அடிச்சுட்டு வந்தவர் ஒரு 100 பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஏதாவது நீங்கள் 30-30 ரிகர்ஸ் இல்லை 40-50 ரிகர்ஸ் இல்லை, அதுக்கப்புறம் திரும்பி ஒரு பெரிய 2 தானே போனாங்க, கன்சிஸ்டண்டாக அந்த 70-80 தேங்கக்கூடாது. ஸோ ஒரு 100 ஒன்று அடித்தார் அகேன்ஸ்ட் ஒரு பாம்பேயில் அண்ட் மும்பை இந்தியன்ஸ்க்கா அகேன்ஸ்டா. பட் இந்த பக்கம் எம்ஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு அர்ஜுன் டெண்டுல்கரோட ஒரு டெபியூ, நான் வந்து 2-3 வருஷமாக சொல்லிட்டே இருக்கிறேன் அந்த அர்ஜுன் டெண்டுல்கர் லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பாலர் ஒரு ஆல்ரவுண்டர், கண்ணில் தான் காட்டுங்களேன்ப்பா தேவைப்படுவார்ப்பா என்னதான் இப்போ பண்ணுறாரு. நிறைய பேர் சொல்லலாம் சச்சினோட பையன் உள்ளே வந்துட்டார், இதுதான் சச்சினோட பையன் ஏலத்தில் ஃபஸ்ட் டைம் வரும்போது சச்சினோட பையன் வந்துட்டார், திரும்ப 2வது வருஷம் சச்சினோட பையன் ஈஸியாக வந்துட்டார், சச்சினோட பையன் ஈஸியாக வந்துட்டார், சச்சினோட பையன் ஈஸியாக மேட்ச்சோட வந்துட்டார். என்ன 4 வருஷமாக ஒருத்தன் ஈஸியாக எப்படி எனக்கு புரியவே இல்லை. சச்சினை பற்றி எங்களுக்கு என்ன தெரியும், சச்சின் என்ன அர்ஜுன் டெண்டுல்கரை பற்றி எனக்கு எப்படி உங்களுக்கு என்ன தெரியும்னு நான் கேட்குறேன். ஐபிஎல் ஐபிஎல் பண்ணால் தான் கிரிக்கெட்டா, ஐபிஎல் மூடி அவர் சைவன் ஸ்டாக் ட்ரோஃபியில் எந்த டீமுக்காக ஆடிட்டு இருக்கிறாரு,
விஜயசாரி டீம் விஜயசாரியில எந்த டீமுக்காக அவர் ஆடிட்டு இருக்காரு, ரஞ்சி ட்ரோஃபிக்காக இப்போ இந்த வருஷம் எந்த டீமுக்காக ஆடிட்டு இருக்கிறாருங்கிறத மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பெரிய ஒரு ஆர்குமெண்ட் வச்சுக்கலாம். ஏன்னா யாரா நீ ஒன்றும் இல்லை, அம்பானியோட பையனாகவே இருந்தாலும் அவர் சீக்கிரம் துள்ளு தூக்கி ஆடலாம் வச்சிட மாட்டாங்க. சச்சின் இருக்கிற அவர் பையனை வந்து உடனேலாம் எம்ஐக்குள்ளே ஆடலாம் வைக்கல, போ நீ போயிட்டு இங்கே இங்கிலாண்டில் போய் ஆடு, அங்கே போய் ஆடு, இதை பண்ணு இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு சொல்லிட்டு ஸோ வச்சு 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 அந்த சான்ஸோட ஒரு டேஸ்ட்டை உணர வச்சிருக்கிறாரு. அண்ட் சும்மா கிடையாது, நீங்கள் ஒன்றும் இல்லை அவர் எந்த டீமுக்கு ஆடுறாரும் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். அர்ஜுன் டெலிகிரோட டெபியூ லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர் ஓகேங்களா, அந்த ஒரு காரணத்தில் நான் அர்ஜுன் டெலிகிரா வந்து எதிர்பார்க்குறேன், மற்றபடி வேறு விஷயம் எந்த விஷயமும் கிடையாது. ஒன்று அதில் ரோஹித் சர்மா ஒரு இம்பாக்ட் பிளேயராக வந்தாங்க, ஏன்னா வயிற்று வலி டா அப்படின்னு டாஸ் போடுறதுக்கு முன்னாடிங்க ஸ்கை தான் கேப்டன் அந்த மேட்சை லீட் பண்ணார், இம்பாக்ட் பிளேயர் ரோஹித் சர்மா வந்தார். பட் மேபி ஒரு பிளானாக இருக்கலாம், ஏன்னா ரோஹித் இருக்கும் போது இன்னொரு கேப்டனை வந்து இவங்க ரெடி பண்ணுறாங்க. ஆல்ரெடி பாம்பேக்கு வந்து சூரியகுமார் யாதவ் கேப்டன்சி பண்ணியிருந்தாரு ரோஹித் சர்மா இல்லாத காலகட்டங்களில், அப்புறம் ரோஹித் சர்மா ஸ்கை ரொம்ப க்ளோஸ் ஆவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் அண்ட் ஸ்கை அது நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு பாண்டாக இருக்கும். ஸோ இப்போ ஃபியூச்சர் கேப்டன் அவங்க இப்போ உருவாக்குறதுக்கு ரொம்ப சரியாகவும் இருக்கும். ஸ்கை கேப்டன்சி பண்ணார் அந்த மேட்ச்சில் வந்து இஷான் கிஷன் ஒரு நல்ல ஒரு ஃபார்முக்கு வந்தார், மடார் மடார் ஒரு பழைய இஷான் கிஷன் அகேன்ஸ்ட் ஸ்பின் ஆனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒன்று பார்த்தோம். அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவும் ஃபார்முக்கு வந்தார், திலக் வர்மா ஆசிரியர்கள் ரன்னை ஸ்கோர் பண்ணார், டிம்பியா பிட் அண்டர் ப்ரெஷரில் ஆடி மேட்சையும் வின் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் ஷோகின் மாதிரி நல்லா பண்ணிட்டு இருக்காருல்ல, ஒரு ஒரு ஆல்ரவுண்டராக பார்க்கும்போது ஒரு ஒரு ஸ்பின்னராக நல்லா பண்ணிட்டு இருக்காரு, இன்னும் ஆல்ரவுண்டராக ஸ்பின்னராக நல்லா பண்ணிட்டு இருக்காரு அதை பார்க்க முடியுது. ஸோ எம்ஐ ஒரு ரெண்டு மேட்ச் கன்சிஸ்டன்ட்டாக வின் பண்ணும்போது ஃபேன்ஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய குஷி, டே நம்ம வந்து 2020-2021 ஒரு எம்ஐயை பார்த்துடறான்னு சொல்லிட்டு. பட் அவங்க கிடையாது 2020-2021 எம்ஐங்கிறவங்க, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது புதிய எம்ஐ, பழைய எம்ஐங்கிறவங்க தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்ஆர் நான் சொல்லுவேன். இப்போது ஜிடி வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச்சு, இது வரைக்கும் ஜிடிஏ வந்து ஆர்ஆர் வின் பண்ணதே கிடையாதுங்கிற ஹிஸ்ட்ரி இருக்குது. ஃபைனலிஸ்ட் போன வருஷம் இவங்க ரெண்டு பேரும், ஜிடி வந்து ஆர்ஆர் பீட் பண்ணி தான் சாம்பியன் ஆனாங்க. ஃபஸ்ட்டு அஸ்வினை கொஞ்சம் அடியும் செஞ்சாங்க, கில் அடித்தார் அஸ்வின் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகவே பின்னாடி தள்ளி போட்டதால் அதுக்கப்புறம் முன்னாடி வந்து போட்டு அப்புறம் ஒரு மாதிரி கம்பேக் ஒன்று கொடுக்கவும் செஞ்சார். பட் பட்டர் விக்கெட் ஷமி ஒன்று எடுத்தார், அவுட் ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு, ஜெய்ஸ்வால் கொஞ்சம் லைட்டாக தடுமாற வச்சாங்க, ஹர்திக் பாண்டியா மேலே ஆங்கிள் கிரியேட் பண்ணி விக்கெட் எடுத்தார், மில்லரோட காட்டலி அதாவது அந்த டீமில் வந்து ஒரு சாய் சுதர்ஷன் ஒரு சுப்மன் கில்லு சஹா மாதிரி போட்டு புரட்டி எடுக்கிறாரு. அப்போ ஒரு ட்ராமா ஒன்று நடந்துச்சு, ஹெட்மேயர் போகிறாரு, அதுக்கப்புறம் கடைசியாக ரெண்டு விக்கெட் ஜுரேல் வந்தார், எல்லாரும் வந்து கடைசியாக ட்ரென் போல்டே பவுலிங் போட்டு ட்ரென் போல்டே கேஷ் பிடிக்கிற ஒரு நிலமை இருந்தது அது ஒரு பக்கம். பட் செகண்ட் இன்னிங்ஸ் வந்துட்டிங்கன்னா டோட்டலாக நான் ஆல்ரெடி என் வீலாக்கில் சொல்லியிருக்கிறேன், அதாவது குஜராத் அதாவது அகமதாபாத் ஸ்டேடியம் ரொம்ப பெருசுலாம் கிடையாது, ஒரு மாதிரி சின்னது தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ரொம்ப குட்டி, லெக் சைடும் கொஞ்சம் சின்னது தான், சிக்ஸ் அடித்தா போகணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்மே ரஷீத் கானா சிக்ஸ் அடிச்சு தான் முடித்தார், அதுக்கு முன்னாடி சிக்ஸ் ஒன்று அடித்தார். அப்புறம் ஜுரேல் வந்து பார்த்தீங்கன்னா ஷமியை வந்து ஒரு சிக்ஸ் ஒன்று அடிப்பார், அஸ்வினை வந்து ஷமி ஒரு புருஷா ஒன்று சிக்ஸ் அடிப்பார். இந்த சிக்ஸஸ்லாம் மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு சிக்ஸஸ் என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் மேட்ச்சில் வந்து ஒரு ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கிறதாடி இந்த சிக்ஸஸ் மாதிரி மாதிரி அபரிமிதமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜுரேல் அவரோட ஃபவுண்ட் அவரை கண்டுபிடிச்சிருக்கிறாங்களே, அவரை வந்து சான்ஸ் கொடுத்துறாங்க, நல்லா செம்ம கீப் அப்பாக நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவரும் சரி. இந்த பக்கம் அபிஷேக் புரேல் இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணணும், பட் ஆனால் ஜுரேல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாரு துருவ் ஜுரேல். ஸோ அவரோட என்ன சொல்கிறது ஃப்யூச்சரில் மேபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மேபி ஒரு என்ன சொல்கிறது இனி டீமுக்கு ஒரு வரத்துக்கு சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ரொம்ப ஏர்லி கால் பட் இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஒரு பக்கம் ஹெட்மேயர் சஞ்சு சாம்சன் அந்த பார்ட்னர்ஷிப், சஞ்சு சாம்சன் ஒரு ரஷீத் கான் ஒன்று ஒரு ரெண்டு சிக்ஸ் ஒன்று அடிச்சார், ரெண்டு சிக்ஸ் செம்மையாக இருந்துச்சு, பேக் ஃபுட்டில் போய் அடிச்சார், லெக் சைடில் ஒன்று அடிச்சார், ரெண்டுமே வந்து நல்லா இருந்துச்சு ஒன்று பார்க்கும்போது. ஸோ ரஷீத் கான் அவ்வளோ சிக்கத்தில் அந்த இடத்துல அடிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது, பட் என்னவா இருந்தாலும் சிக்ஸ் வேறு லெவலில் அடித்தார் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ஹெட்மேயர் ஆக்சுவலி அவர் ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறாரு, நிக்கலஸ் பிரவுனோட மேட்ச் நல்லா பண்ணிட்டார், இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்ட் இண்டீஸோட ஃபினிஷர், டி20 வேர்ல்டு கப்பில் இந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணதுனால அவர் வந்து ஆட வைக்கல, அப்புறம் வந்து ஃபிட்னஸ் பிரச்சனைலாம் தாண்டி ஒரு ஆறாருக்கு நல்ல சீசன் ஆடிட்டு திரும்ப வந்து மறுபடியும் ஆறாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷ் ஒன்று பண்ணும்போது ஹெட்மேயரை கண்டிப்பாக தூக்கி வச்சு கொண்டாடி தான் ஆகணும், கொண்டாடுவாங்க. அண்ட் இப்போ அந்த டிபார்ட்மெண்ட் இப்போ சந்தீப் ஷா இப்போ அந்த இப்போ ஆர்ஆர் நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன் பழைய எம்ஐன்னு சொல்கிறேன்னா அவங்க நியூ பாலில் வந்து ஒரு போடுறதுக்கு அவங்கக்கிட்ட வந்து ஒரு சந்தீப் ஷர்மா நல்லா போட்டுருக்கிறாரு, ஒரு அஸ்வின் நல்லா போட்டுருக்கிறாரு, ட்ரென் போர்ட் நல்லா போகிறாரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஓவரில் இஸ்வந்தர் சக்கரோட கான்ட்ரிபியூஷன் அவங்க இருந்துகிட்டு இருக்கு. பட் ரியல் பெராக் ஒரு மாதிரி ட்ரிக்வே சைலண்டாக இருக்கிறாரு, மேலே பட்லர் சஞ்சீவ் சாம்சன் தேவ்தத் படிக்கல் எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் ஹெட்மேயர்னு சொல்லிட்டு அந்த டீம் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் மற்ற டிபார்ட்மெண்ட் மற்ற டீமோட டிபார்ட்மெண்ட்லாம் ஏதாவது லூப் ஹோல் இருக்கும், பட் இவங்ககிட்ட அப்படி கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ்டும் இருக்காங்க. அண்ட் சஞ்சு சாம்சன் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் வேற மாதிரி இருந்துகிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த டீம் தான் நான் எஸ்ஆர்எஸ் சொன்னேன், எஸ்ஆர்எஸ்க்கு அப்புறம் ரெண்டாவது பட்டியலில் இந்த டீம் கப்பளிக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. பாப்பா என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு. அடுத்து சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் சென்னையில் அண்ட் சின்னஸ்வாமி ஸ்டேடியமில் அதாவது 226 இந்த பக்கம் அடிச்சிருக்கிறாங்க சிஎஸ்கே.
ஸோ டெவன் கேர்ந்து கன்சிஸ்டன்சி 100 அடிப்பாருன்னு நினைச்சேன். பட் ஒரு 83 ரன்ஸ் அடிச்சார், ஒரு 43 பால்ஸ்ல கிட்டத்தட்ட சிஎஸ்கே மட்டுமே 17 சிக்ஸர் அடிச்சிருந்தாங்க. துபாய் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிவை பட்டியில் ஆர்சிபி அகேன்ஸ்டா ஒரு மாதிரி செஞ்சுரி மிஸ் பண்ணாரு. பட் அதே மாதிரியான ஒரு இன்னிங்ஸ், 27 பால்ல 52 ரன்னு நல்லா நின்று மலார்னு வந்துச்சு. அது ஒரு 8 பால் கடந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அடிச்சு அடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணி அடிச்சுட்டே இருந்தார். அப்புறம் ரஜின் கே ரஹானி வந்து என்ன சொல்றதுங்க, அவர் வந்து 2.0 ஓகேங்களா, ரஹானி 2.0 அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா அவர் பேட்ல லைட்டா அவர் புல் பண்றாரு, சர்க்குன்னு போகுது, ஸ்ட்ரைக்ல அடிக்கிறாரு சர்க்குன்னு போகுது சொல்லிட்டு. ஸோ அங்க ஒரு மாதிரி சிஎஸ்கே பேட்டிங் பத்தி நம்ம பெருசாதும் எதுவும் பெருசா பேசிக்குவாங்க. ஏன்னா சிஎஸ்கேட பேட்டிங் சூப்பரா தான் இருக்கும் ஓகேங்களா, அது நம்மளுக்கு சந்தேகமே கிடையாது காலங்காலமா. அதனால இப்படி அடிச்சாங்க அப்படி அடிச்சாங்கல்ல. பட் ஜடேஜா மட்டும் கொஞ்சம் லைட்டா டிசப்பாயின்மெண்ட் பண்ணாரோ எனக்கு தோணுச்சு. பவுலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா இல்லைங்களா, ஐயோ தீக்ஷனா ஒரு கேட்ச் ஒன்று விட்டாரு, தோனி ஒரு கேட்ச் விடுறாரு, திரும்ப தீக்ஷனா ஒரு கேட்ச் விடுறாரு, அப்புறம் தோனி தான் ரெண்டு கேட்சையும் பிடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மொய்னலி உள்ள கொண்டு வந்தாங்க, மொய்னலி கொண்டு வந்ததுக்கப்புறம் மொய்னலி இழுத்து போடாரு விக்கெட் வந்துச்சு, தீக்ஷனா இழுத்து போடாரு விக்கெட் வந்துச்சு. ஸோ ஓவரால் அந்த ரெண்டு கேட்ச் பிடிச்சதுனால தான் மேட்ச் ஆல்மோஸ்ட் கைக்குள்ளேயும் வந்தது. அப்புறம் தினேஷ் கார்த்திக் அவர் ரோல் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்த மேட்ச் மேபி ஜெயிச்சிருந்தாருக்கும் ஆர்சிபி. பட் ஒருவேளை ஃபேஃப் இந்த பக்கம் மேக்ஸில் அவங்க ரெண்டு பேரும் நிற்கும் போது என்ன அடி, தர்மட்டினா மரண அடி. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷிவம் துபேயோட இன்னிங்ஸ் விட கர்னியோட இன்னிங்ஸோட மேக்ஸோட இன்னிங்ஸ் ரொம்ப ரசித்தேன். நாலாபுரமும் அடிச்சார், பேட்டில் பட்ட பாலெல்லாம் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் போயிருந்தது. ஸோ அவரோட அந்த ஷார்ட்டோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருந்தது. அதே தான் ஃபேஃபோட ஒருபடி மேக்ஸில் அடிச்சுட்டு இருந்தார். 18th over 19th வரையும் அங்கே முடிச்சிருவாங்களோன்னு தோணுது. ஒருவேளை எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டர் இருந்தாங்கன்னா ஆர்சிபி 226 ரன் சேஸை கண்டிப்பாக அடிச்சு வின் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே தான் வந்து மிஸ் பண்ணாங்க ஓகேங்களா. அதுதான் அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டர் இல்லை, ஒரு பவுலர் இல்லை. ஸோ அதனால் ஒரு ஆல்ரவுண்டர் வச்சு அவங்க சரி பண்ணலாம், ஆனால் அந்த டெசிஷனுக்கு அவங்க போக மாட்டாங்க. பட் சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் ஃபீல்டிங் மோசமாக தான் இருந்து ரஹானே பண்ண அந்த சேவ் அது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பெருசாக ஒரு கை தட்டி பாராட்டலாம். அதுக்கப்புறம் வந்து மேபி எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து எல்எஸ்ஜி மேட்ச் ஐம் நாட் ராங் எல்எஸ்ஜி மேட்ச் நினைக்கிறேன் அந்த மேட்ச்சில் வந்து சிஎஸ்கே ஒரு மாதிரி காமாக தான் இருந்தாங்க. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பதட்டம், ஆக்சுவலி யாராருக்கிட்டையுமே அப்படிதான், யாராருக்கிட்ட தோத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பவுலிங் வந்து ஒரு மாதிரி பதட்டம் இல்லவே இல்லை. பட் சில நேரங்களில் தோனி வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்ச காமிச்சாரு, சில நேரங்களில் ஒரு மாதிரி கோவப்பட்டார். ஏன்னா அது அந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பவுலிங்கில் என்ன போச்சு, ஆக்சுவலி இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். கோட்லால் வந்து பார்த்தீங்கன்னா பொல்லாரம் அடித்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், அதுவும் நல்ல ஒரு பவுலிங் என்ன போச்சு, அதையும் டிஃபெண்ட் பண்ண முடியாமல் போச்சு. பட் இந்த பவுலிங் என்ன போச்சு, இங்கே டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். 20 ரன்ஸ் ஐ திங்க் 30 ரன்ஸ் வந்து ஷார்ட்டாக தான் இருந்தது. பட் இந்த பவுலர்ஸ் வந்து 10 ரன்னா கடைசி 2 ஓவர் வேறு மாதிரி போட்டார். எனக்கு தெரிஞ்சு அவரோட லாஸ்ட் ஓவர் முந்தின ஓவர் ஒரு 3rd ஓவர் அவர் போட்டார்ல, அதில் போட்ட அந்த ஸ்லோ பாஸ் அது ரொம்ப பிடிச்சிருச்சு, அது நல்லா இருந்துச்சு. அதில் 2 ஸ்லோ பாஸ் போட்டார், ஒரு யார்கர் போட்டார், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அவுட் சைட் ஆஃப் யார்கர் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணார். ஸோ 10 ரன்னா நீங்கள் வந்து 2 8லியா ஒரு லிட்டில் மலிங்கா அப்படின்னு சொல்லலாமா இல்லை வேணாமா அந்த ஆசோலேஷன் இருந்தாலும், பட் நீங்கள் சொல்லிக்கலாம் லிட்டில் மலிங்கா அப்படின்னு சொல்லிக்கலாம். அண்ட் ஃபியூச்சரில் ஐ திங்க் ஒரு மலிங்கா பக்கத்தில் வருவாரா அப்படிங்கிறீங்க, அது என்னை பொறுத்த வரைக்கும் கேள்விக்குறதா. பட் நல்லா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓவர் முந்தின ஓவர் சூப்பராக போட்டார், நல்லா இருந்துச்சு. துஷார் தேஷ்பாண்டே விக்கெட் எடுக்கிறத பார்க்கும்போது நல்லா இருக்கு. அண்ட் மொயினெலியே மேபி லேட்டாக கொண்டு வந்துட்டாரோ தோனி, ஒரு ஓவர் 2 ஓவர் லேட்டாகும் அப்படிங்கிறது. பட் அந்த ஸ்பின்னர் வித்தியாசமே தான், ஃபேஃபுக்கும் தோனிக்கும் தான் வித்தியாசம். சின்னஸ்வாமியில் ஒரு ஸ்பின்னரை போட்டு பார்ப்போம், குட்டி கிரவுண்டு தான், பட் இருந்தாலும் நம்ம எப்படி போடுறோம், எப்படி வெரைட்டி காட்டுறோம், இழுத்து போடுறோம் அப்படிங்கிறத மேட்ரு. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கேயோட ஒரு தலை தோனியோட கேப்டன்ஸுக்கும் ஃபேஃபோட கேப்டன்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸ்பின்னர்ஸோட செயல்பாடு இந்த பக்கம் யாசிபட ஸ்பின்னர்ஸோட ஃபாஸ்டோட செயல்பாடு அப்படிங்கிறது வித்தியாசம் இல்லை. இந்த சிராஜுங்கிறவர் யாருங்க, ஐயோ சிராஜ் இப்போ வேறு மாதிரி போட்டுருக்காருங்கப்பா, சான்ஸே இல்லாத மாதிரி போட்டுருக்காரு. பட் பெயின் பண்ண அடிச்சிட்டாங்க சிஎஸ்கே, அது ஒன்று பார்த்தோம், நல்லா இருந்துச்சு ஓகேங்களா. இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடுத்தடுத்து முக்கியமான போட்டிகள்லாம் வந்து லைனப்பில் இருந்துக்கிட்டு இருந்தது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஆர்சிபி ஹோம் எல்லாத்தையும் தோத்துக்கிட்டே வந்துடுறாங்க, மேபி வந்து அடுத்து வந்து அவே மேட்சஸ் எல்லாத்தையும் வின் பண்ணி அவங்க வருவாங்களா. இப்போ அடுத்தது ஆர்சிபி பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாப் கிங்ஸ் கூட வந்து ஒரு ஒரு ஹோம் மேட்ச் ஒன்று வச்சிருக்கிறாங்க. இப்போது அடுத்தது பஞ்சாப் கிங்ஸ் எம்ஐ கூட வந்து ஹோம் எம்ஐ கூட வந்து மோதப்படுறாங்க. ஸோ பஞ்சாப் கிங்ஸும் எம்ஐ ஒரே மாதிரியான டீமு. பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸும் ஆல்மோஸ்ட் சிஎஸ்கே மாதிரியான ஒரு டீமு. ஸோ ஆர்சிபி அப்படியே சிஎஸ்கே மாதிரியான ஒரு டீமை வந்து தான் மோத போகிறாங்க. ஸோ என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி வகுக்க போகிறாங்க, இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி பக்கத்தில் அப்படி வெட்டுக்கெல்லாம் அப்படி வந்துட்டு அப்படியே பஞ்சாப் கிங்ஸ் லைட்டாக ஒரு மாதிரி அலமோதிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து ஆர்சிபி தோத்துக்கிட்டே இருக்கும்போது இவங்க கூட மோத போகிறாங்க. ஸோ ஆர்சிபி பிளே ஆஃபுக்கு போவாங்களா, சான்ஸ் இருக்கு, கண்டபுறதுக்கு ரொம்ப கம்மியான ஒரு சான்ஸ் தான் இருக்குது. பட் பார்ப்போம் பஞ்சாப் கிங்ஸ் என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு. அடுத்து எஸ்ஆர்ஹெச்சுக்கும் எம்ஐக்கும் அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கும் சிஎஸ்கேக்கும் அப்படின்னா அப்படின்னு ஒரு மேட்ச் ரெண்டு அடுத்தடுத்து இந்த ஹோம் அவேல இது நடக்க போகுது. எஸ்ஆர்ஹெச்சும் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி இப்போ ஒன்றுமே இல்லைங்க, சிஎஸ்கே கூட ஹோமில் ஆடும்பொழுது ஸோ அவங்களோட பவுலிங்கில் இப்போ நட்ராஜன் இருக்கிறார், புவனேஸ்வர் குமார் இருக்கிறாங்க, மயங்க் மார்க்கன் நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாரு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூக் நல்லா ஆடிட்டு இருக்கிறாரு. ஸோ நல்ல ஒரு பேட்டிங் லைனப்பும் கொஞ்சம் ஒரு டீசெண்டான ஒரு பவுலிங் லைனப்பும் வச்சிருக்கிறவங்க
சிஎஸ்கே கூட ஹோம்ல மோதும் போது அது இன்னும் அட்டகாசமா இருக்க போகுது. இது வந்து பாத்தீங்கன்னா முதற்கட்ட போட்டிகள் நடந்திருக்கு. முதற்கட்ட போட்டிகளா மேல வந்து பாத்தீங்கன்னா ஆர் ஜிடி இருக்கிறாங்க அப்படின்னா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மூணாவது இடத்துல இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எம்ஐ ஆர்சிபிலாம் அதுக்கப்புறம் அடுத்த இடத்துல வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அடுத்து ரெண்டாம் கட்ட போட்டிகள் நடக்க போகுது இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா. இல்லை ஐபிஎல் பொறுத்த வரைக்குமே நீங்கள் மே கடைசி வீக் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா யார் பிளே ஆஃப் போவாங்க, யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் இப்போது முதற்கட்ட போட்டியில் இந்த பவுலிங் தானே போச்சு, சிஎஸ்கே இந்த இடத்துக்கு வந்துருக்கிறாங்க. ஒரு ஸ்ட்ராங் டீமை வச்சுட்டு ஒரு ஆறாறு ஜிடி மேலே இருக்கும்போது அவங்களுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா மற்ற டீம்களோட இன்ஜுரி ப்ராப்ளம், மற்ற டீம் பண்ணுற ஒரு ஒரு டாக்டிக்கலி அண்ட் சில பல பிரச்சனைனால தான் அவங்களால கீழே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ பார்ப்போம் சிஎஸ்கே அடுத்து என்ன பண்ணுவாங்க. ஆர்ஆர் ரொம்ப இல்லை, எனக்கு ஆர்ஆரில் எஸ்ஆர்ஹெச் பஞ்சாப் கிங்ஸும் எனக்கு என்ன பண்ணுவாங்க, எம்ஐ திரும்ப வந்து ஒரு மழை பழைய எம்ஐயாக வருவாங்களாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ரெண்டாம் கட்ட போட்டியில். இதோட இந்த பர்பிள் கேப்பையாச்சும் இந்த ஆரஞ்சு கேப்பு எப்படி நடக்குதுன்னா, டபுள் ஹெட்டர் மேட்ச், மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க கிட்ட இருக்கு அந்த கேப்பு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க கிட்ட போகுது அந்த கேப்பு, செகண்ட் இன்னிங்ஸ் நடக்கும்போது ஒருத்தவங்க கிட்ட போகுது, ஃபஸ்ட் மேட்ச் முடியும்போது ஒருத்தவங்க கிட்ட, அடுத்து செகண்ட் மேட்சோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்போ ஒருத்தவங்க கிட்ட, செகண்ட் இன்னிங்ஸ் ஒருத்தவங்க கிட்ட, மேட்ச் முடியும்போது ஒருத்தவங்க சொல்லிட்டு இந்த ஆரஞ்சு கேப் ஓடிக்கிட்டே இருக்கு. வெங்கடேஷ் ஐயர் கிட்ட, ஃபேஃப் கிட்ட, ருட்ராஜ் கேகவாத் கிட்ட, வார்னர் கிட்ட இந்த ஆரஞ்சு கேப் மாறி 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 போய்கிட்டே இருக்குது. நான் கேள்வி கிட்ட ஒரு 100 எதிர்பார்க்கல இந்த சீசன் நான் சொல்லியிருந்தேன் அடிப்பார் நினைக்கிறேன். விராட் கோலி அந்த ரேஸ்க்குள்ள வரல, வந்தாருன்னு கொஞ்சம் நல்லா இருக்கும், இன்வால்மெண்ட்டாகவும் இருந்தால் சூப்பராக இருக்கும். பாப்போம் என்ன நடக்க போது சொல்லிட்டு இந்த ஆரஞ்சு கேப் ப்ளஸ் ரெண்டாவது கட்ட ஒரு ஒரு ஐபிஎல் இந்த 2023 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் ஐபிஎல் ஸ்டார்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, கன்சிஸ்டண்டாக சில பேர் நல்லா விளையாண்டுருக்காங்க, கன்சிஸ்டண்டாக சில பேர் நல்லா சொதப்பிட்டு இருக்காங்க, கன்சிஸ்டண்டாக இன்னும் டீமில் ஜெயிக்க ஆரம்பிக்கல அப்படிங்கிறது பார்க்குறோம். பாப்போம் என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு. அண்ட் ஆர்ஆர் ஜிடி பஞ்சாப் அதுக்கப்புறம் வந்து எஸ்ஆர்ஹெச் எம்ஐ இவங்கெல்லாம் கொஞ்சம் பேச சிஎஸ்கே அவங்க வந்துட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் பார்ப்போம். பட் ஒருத்தவங்க சளைச்சவங்க கிடையாது. பட் ஆர்சிபி தொடர் தோல்வியை பார்க்கவும் கொஞ்சம் வருத்தங்களாக இருந்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்து வேற வீடியோக்கு அவங்க சந்திக்கிற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பார்க்கலாம்.